பிஸ்மில்லா காசுலேருந்து பேசுகிறோம். இப்போ பிஸ்மில்லா காசில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ இண்டிகா கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னா பிஸ்மில்லா காசில் ஆல்ரெடி எவ்வளோ இண்டிகா கொடுத்துருக்கேன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இண்டிகா கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு விஸ்டா போட்டேங்க, நம்ம விஸ்டா பார்த்தீங்கன்னா 2000 சிங்கலோட ஒன்று போட்டேன், அந்த வண்டி ஷோல்டர் ஆகிடுச்சு, காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துட்டாங்க, அந்த வண்டி சேல் ஆகிடுச்சு. ஷோல்டர் வீடியோ அது ஃபஸ்ட்டு வருமா இல்லை இந்த வீடியோ வருமானு எனக்கு தெரியல, ஆனால் யூடியூப் தரக்கு அனுப்பிச்சிட்டேன் நான். அது எது ஃபஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் பார்த்துங்க, அந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க, அந்த வண்டி விற்றுட்டேன். அதேமாரி விஸ்டா நிறைய பேர் போடுறாங்க, அங்கெல்லாம் சேல் ஆகாமல் நம்மள்கிட்ட ஆகிற காரணம் என்னென்னா அந்த தெளிவு, அந்த தெளிவு கரெக்டாக இருக்கும், வண்டி பக்காவாக இருக்கும், அந்த பக்காவுக்காக தாங்க விற்குது. அந்த ஷோல்டர் வீடியோ பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன எப்படி கொடுத்துருக்கேன்னு, கஸ்டமரே சொல்லுவாங்க. பாருங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துட்டாங்க, அந்த வண்டி முடிஞ்சிச்சு, TN 25 44 98 வண்டி போட்டு பாருங்க, அந்த வண்டி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா TN 22 DC 0572 வண்டி நம்பர் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா மாடல் பார்த்தீங்கன்னா 2016 இண்டிகா எவ்வளோ கொடுத்துருக்கேன். இதுக்கும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, இதை வண்டி ஃபோட்டோ அனுப்ப சொல்லி முதல்ல அவங்களுக்குலாம் அனுப்பிச்சிருக்கேன், யூடியூப்லேயும் போடுறேன், யார் ஓகேனாலும் நேரில் வந்து பாருங்கள், கால் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். இந்த பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலையோட சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது சரிங்களா. நல்லா ஞாபகம், வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற ரோட்டில் சந்தவாசல் அட்ரஸ். நிறைய பேர் புரியல எனக்கு கேளுங்க. அதேமாதிரி ஃபோன் வந்து நம்ம எந்த டைம்னாலும் போடலாம், இந்த டைம் இந்த ஆஃபீஸ் ஒர்க் டைம் அதெல்லாம் இல்லை, நான் தான் பிஸ்மில்லா காசு ஓனரே நான் தாங்க. நிறைய பேர் நான் யூடியூபர் வச்சுருக்கேங்க, யூடியூபர் நான் இல்லை, யூடியூபர் வந்து இசைக்கு முட்டு, நம்ம பிஸ்மில்லா காசு ஓனர் நானே. நீங்கள் எந்த டைம்னாலும் எனக்கு கால் பண்ணலாம், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். மற்றவங்க மாரி இந்த டைம் தான் அந்த டைம் மேலே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுல, நைட்டு 12:30 கால் பண்ணி காலையில் 5 அந்த வண்டி எடுத்துருக்காங்க நிறைய பேர், அதுமாரிலாம் கரெக்டாக பண்ணுவோம், முடிஞ்சவளுக்கும் ஃபோன் எடுப்போம் சரிங்களா. நீங்கள் கால் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு 2016. அதேமாரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் என் வீடியோ, இண்டிகாக்கே நான் பெருசாக தான் போடுவேன், 2 நிமிஷத்தில் முடிக்கிற ஆள் இல்லை, 5 நிமிஷம் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக இருக்கும், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 2016 ஒரே ஓனருங்க, ஒரே ஓனர், வண்டி பக்கம் இருக்கு, 4 டயர் 95% இருக்குங்க, புது டயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், 4 டயர் 95%, வண்டியும் நல்லா இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் டயர், 4 டயருமே எம்ஆர்எஸ் டயர், ஸ்டெப்பிங்கும் பக்காவாக இருக்குது, அதேமாதிரி ஏசியும் ஃபுல் கூலிங், ஏசி ஒர்க்கிங்கு, வண்டி ஷீட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஷீட்டு எல்லாம் பக்கா நீட்டாக இருக்குங்க. அதேமாதிரி பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓனரு ரேட் வந்து 193000 ரூபா 193000 ரூபா 2016 ஓன் போர் வீக்கிளு, வண்டி தெளிவாக இருக்குங்க, வண்டி பக்காவாக இருக்கும், காடி எல்லாமே கிளீனாக இருக்குது. இவ்வளோ நேரம் கத்தி கத்தி பேசணுங்க, நம்ம ஆள் வீடியோ பிடிக்கிறது வீடியோவே ஆன் பண்ண காணும், அப்படி இருக்காங்க எங்கள்கிட்ட இருக்க ஒர்க்கு, வீடியோ பிடிச்சிருங்க, சிரிப்பு காமிச்சுருக்காங்க. 2016 சிங்கல் ஓனருங்க, 193000 ரூபா, வண்டி தெளிவாக இருக்கும் சரிங்களா, கிளீனாக இருக்குது, பாடிலாம் பக்காவாக இருக்கும், இந்த பக்கம் டென்ட்டு கிராச்சு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாக எவ்வளோ முடிவோட காமிக்கிறேன், அதேமாதிரி ஃபோனில் காசு வாங்குறதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார், பிடிச்சிருக்கு, நான் நேரில் வரேன்னா வாங்க, கேஷு வண்டியை பார்த்துட்டு காசு கட்டுங்க, அட்வான்ஸோ இல்லை கேஷ் கட்டி எடுக்கிறதோ வண்டியை பார்த்தாதான், வண்டி பார்க்காம நீங்கள் கேஷ் கட்டுறேன் எங்கள் ஃபுல் அமௌண்ட் பண்ணுவேன் பண்ணாதீங்க, எந்த நிலை எங்கேயுமே பண்ணாதீங்க, நேரில் போய் பொருளை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டுங்க, அதுதாங்க எல்லா இடத்துலையும் தொழில் சேர்த்து நிரந்தரம், அதுதான் உண்மையில கரெக்டான தொழிலை கரெக்டாக இருக்கும். 2032 வரைக்கும் எஃப்சி இருக்குது, புது வண்டி எடுக்கிற மாரி கணக்கு, 2032 வரைக்கும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் ஓரஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா நான் நேம் சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துருவேன், வண்டி தெளிவாக இருக்குது. பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டுவாங்க, 2016 ஒரு ஓனரு, ஏசி பவர் ஸ்டேரிங்கு, ஓன் போர்டு இருக்குது, வண்டி பக்கம் பாடிலேருந்து எல்லாமே தெரியாது, மைலேஜ் வந்து 23 கொடுக்குங்க, 23-22 கீழே கொடுக்காது, வண்டி பக்காக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிடி இன்ஜின் தான், CR4 இன்ஜின் இல்லை, நார்மல் டிடி இன்ஜினு, பேட்டரியிலேருந்து எல்லாமே கண்டிஷனாக இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு சொட்டை கூட இருக்காது, இண்டிகாவில் இவ்வளோ தெளிவாக வேறு இடத்துல காணும் என்ற காணுங்க, நீங்கள் வந்து கூட நேரில் பக்காவாக இருக்கேன்ட்டு, வண்டி தெளிவாக இருக்குங்க, நேரில் வந்து பாருங்கள். பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை ரோடு சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும், நம்மள்ட்ட நல்லா தெளிவாக வரும், ஓனர் நானே தான் பேசுகிறேன், நானே தான் ஃபோனும் அட்டன் பண்ணுவேன் சரிங்களா. நீங்கள் நைட்டு என்ன டைம் நைட்டு ஒரு 12 கூட எனக்கு போடலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, மற்ற கம்பெனி மாரி நான் வந்து இந்த நிமிஷம் தான் போடணும், இந்த அவர் தான் அந்த அவருக்கு மேலே எனக்கு போடாதுன்னு சொல்ல மாட்டேன், கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் நம்பர் இருக்கும், அதனால தான் வீடியோ போடுவோம், அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், ஒரு டைம் இருக்க முடியாமல் சூழ்நிலை எனக்கும் இருக்கும், அந்த டைம் இருக்கும்போது எந்த டைம் எனி டைம்னாலும் போடுங்க,
என்கிட்ட தெளிவாக இருக்கும் நான் போடுற வண்டிலாம். அதுக்காக தான் நான் போட்ட விஸ்டாலேருந்து எல்லாம் வண்டி அப்படியே ஷோர்டட் ஷோர்டட் ஆகிடுச்சு. இண்டிகோ போட்டேன் அது விட்டாங்களா, அது போட்டவுடனே உடனே ஷோர்டட் ஆகிடுச்சு. அதே மாதிரி விஸ்டா போட்டேன் அதுவும் ஷோர்டட் ஆகிடுச்சு. அதுவும் வீடியோ வரும் பாருங்கள். நம்ம கரெக்டாக கொடுக்குறோம், கரெக்டாக போயிட்டு நேர்மையாக செய்கிறோம் சரிங்களா. உண்மையாக இருக்குது. பிஸ்மில்லா காசுக்கே கால் பண்ணுறோம். பிஸ்மில்லா காசு நம்ம ஆஃபீஸில் தாங்க இந்த வண்டி இருக்குது. வீல் கப்பு கூட பாருங்கள் இந்த எவ்வளோ காஸ்ட்லியாக போடுறோன்னு. அலாய் வீல் மாரி இருக்கும் பாருங்கள். இந்த கப்பே பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. ஏன்னா அது கூட குவாலிட்டியாக போடுவோம். இதிலே 400 ரூபா 600 ரூபா கப்பு கூட இருக்குது. அது கூட இல்லை, எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் இருக்குன்ட்டு. வண்டியும் தெளிவாக இருக்குது. இந்த வண்டி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்ஜின் பக்காவாக இருக்குது. இன்ஜின் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. 2016 ஒரு ஓனர் 193,000 ரூபாய் ரேட்டு. கொஞ்சம் நெகசிபிள் ஆகும், ரொம்ப நெகசிபிள் ஆகாது. எஃப்சி பார்த்திங்கன்னா 2032 இருக்கும். எஃப்சி கரண்டில் இருக்குது. ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. டயர் பார்த்திங்கன்னா 95% இருக்கும். டீசல் வண்டி இண்டிகா. இது டீசல் வண்டி, மெட்டாலிக் சில்வர் கலரு. எல்லாமே பேக் சைடு லைட் எல்லாமே ஒர்க் ஆகுங்க. இது ஒர்க் ஆகுது அது ஒர்க் ஆகலை, இது போய் பார்த்துங்க அது போய் மாற்றிங்கன்னு சொல்கிற ஆள் நான் இல்லை. அதேமாதிரி குப்பை வண்டிலாம் நான் எடுக்க மாட்டேன். தெளிவாக இருக்க வண்டி தான் என்கிட்ட வருமே. வண்டி க்ளீனாக இருக்குங்க, தெரியுதுங்களா? வண்டி க்ளீனாக இருக்குங்க. பேக் சைடு ஸ்பீக்கர்லாம் வந்துடும். வண்டி பார்க்க பக்காவாக இருக்கும். சாண்டல் கலர் ஷீட் இது. ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க. டாப்லாம் க்ளீனாக இருக்கும், பக்காவாக இருக்கும். எல்லாமே கலராக இருக்கும். ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்டர் வண்டியில் இருக்குது. டயர் பாருங்கள், இது புது டயர்னே சொல்லலாம். ஆனால் நான் 95% தான் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா ஓட்டியிருக்காங்களே, போட்டவுடனே நிற்க வைக்கலாம் நம்ம. போட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். ஓட்டு அம்மா தான் நம்ம ஆஃபீஸில் நிற்க வைக்கிறோம். அதுவும் கரெக்டாக சொல்லிடணும். 95% இருக்குங்க டயர்லாம். பக்காவாக இருக்கும். 4 டயரும் நீட்டாக இருக்கும். வண்டி தெளிவாக இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடிக்கிறது 42,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ஒரே ஓனரு, ஃபைனர் மியூசிக் செட்டு போட்டிருக்காங்க. செட்டும் நல்லாயிருக்கு. வண்டி பாருங்கள், டேஷ்போர்டெலாம் நீட்டாக இருக்கும். பிளாக் டேஷ்போர்டு வரும், நல்லா நீட்டாக இருக்குது. சீட் பாருங்கள் ஃப்ரண்ட்டில், ஃப்ரண்ட்லேயும் நல்லாயிருக்கும். 193,000 ரூபாய் ரேட்டு. 2016 ஒரே ஓனர் வண்டி. வண்டி பிஸ்மில்லா காசில் கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். செட்டுலாம் நல்லா ஒர்க்கு, நல்லாயிருக்கு. நம்ம நிற்கிறது எல்லாமே அப்படியே தெரியும். இப்போ நான் நிற்கிறத அப்படியே தெரிந்து பாருங்கள். இதுமாரி இண்டிகாவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, தெரியாது. ஏன்னா அந்த குவாலிட்டி பண்ணுறவங்கள்ட்ட மட்டும் தான் அது தெரியும். என்னமாரி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. என்னமாரி பண்ணுறவங்கள்ட்ட எடுங்க தாராளமாக. வண்டி நல்லாயிருக்கும். ஒரு ஓனர் தான் கொடுத்துனுங்க. நிறைய வண்டி தான் இருக்குது. 2 ஓனரும் வரும், மாறி மாறி வரும். அது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எது கொடுப்போம். டாப்பும் க்ளீனாக இருக்குங்க, தெரியுதுங்களா? இவ்வளோ நீட்டாக இவ்வளோ தெளிவாக இருந்தால் வேறு ஆள் 230 போடுவாங்க. 230 240 போடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி டீ போர்டே விற்கிதுங்க. இது 2 லட்சம் ரூபாய்க்கு டீ போர்டு போடுறாங்க நிறைய பேர். நம்ம ஓன் போர்டு சிங்கிள் ஓனர் கொடுக்குறோம். அதேமாரி கீழேயும் பக்கம் கீழேயும் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். நான் 2 பக்கமும் காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த பம்பர் ஒழிஞ்சிருக்குது, பம்பர் தொங்கி நிற்குது. அந்தமாரி வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லைங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள்.